கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. வேத பொருளான வேங்கடவனின் திருமார்பில் வீற்றிருக்கும் விஜயலட்சுமியின் வாத்சல்யத்தினால் அவளது வெற்றியளிக்கும் திருநாமங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 90வது திருநாமத்தை அனுபவிப்போம். வரலக்ஷ்மி என்கிற திருநாமம் இது. எல்லா சித்திகளையும் அளிக்கக்கூடிய சுபப்பிரதாவான மகாலட்சுமி உயர்ந்த ஸ்தானங்களில் வசிக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால நிருபவேஷ்ம கதானந்தா என்று அவளுக்கு திருநாமம்னு போன வாரம் பார்த்தோம். அப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவி இன்னும் பல இடங்களில் வாசம் செய்கிறாள். அதை பத்தி இன்றைய தினம் பார்க்கலாம். இன்றைய திருநாமம் வரலக்ஷ்மி என்பது. வரலக்ஷ்மிங்கிற பதத்துக்கு மூணு விதமான அர்த்தங்கள் உண்டு. முதல் அர்த்தம், எம்பெருமான் நாராயணன் பரன், அவன்தான் சுவாமி, ஈஸ்வர தத்துவம். பாக்கி எல்லாம் நாம் எல்லோரும், இந்த பிரகிருதி எல்லாம் சேர்ந்து அவரர்கள் எனும் சொல்லப்படுபவர்கள். இப்பேற்பட்ட பரனான எம்பெருமானை வரனாக கொண்டவள் லக்ஷ்மி. அதனால் அவளுக்கு வரலக்ஷ்மின்னு பெயர் வருது. இன்னொரு அர்த்தம், வரங்களை அளிக்கக்கூடியவள் லக்ஷ்மி, அதனால் அவளுக்கு வரலக்ஷ்மின்னு பெயர் வருது. நம் பாரத தேசத்துல சாந்திரமான ஸ்ராவண மாசத்துல வெள்ளிக்கிழமையில பெரும்பாலும் பெண்கள் வரலக்ஷ்மி விரதம் அப்படிங்கிற நோன்பை நோற்பார்கள். எல்லா வரங்களையும் அஷ்டலக்ஷ்மியும் வந்து அவர்களுடைய இல்லத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய வழிபாடு இது. இப்படி எல்லா வரங்களையும் கொடுப்பாள் லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால வரலக்ஷ்மின்னு பெயர் கொண்டவள். மூன்றாவது அர்த்தம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதி முடிச்சவுடனே திக்விஜயம் பண்ணணும்னு புறப்படுறார். பல க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்க இருக்கிற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்து கொண்டு வந்தார். வடபாரதம் வரைக்கும் போயிட்டாராம் சுவாமி. அவர் எங்கேயெல்லாம் போனார் அப்படிங்கறத சுவாமி பராசர பட்டர் ரொம்ப அழகா சொல்றார். ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரிம் தாட்சியாத்ரி சிம்ஹாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் வாரவதி பிரயாக மதுரா அயோத்யா கயா புஷ்கரம் சாலக்ராமகிரிம் நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிஹி அப்படின்னு. வடபாரதத்துல சரஸ்வதி பீடம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாராம் எம்பெருமானார். இந்த சரஸ்வதி பீடம் அப்படிங்கிறது இப்பொழுது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்றோமே அந்த இடத்துல இருக்கு. கிருஷ்ண கங்கா மதுமதி அப்படின்னு ரெண்டு நதிகள், அதுக்கு நடுவுல இருக்கு இந்த சாரதா பீடம் சரஸ்வதி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இதுதான் வித்வான்களுக்கு கேந்திரமான இடமாய் இருந்துதாம் அந்த காலத்துல. அதனால அந்த இடத்துல போய் தன்னுடைய பாஷ்யத்தை வாசிச்சு அதை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக எம்பெருமானார் போய் சேர்ந்தார். அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள் எதிரெல்லாம் அந்த சன் மதத்தை ஸ்தாபிச்ச உடனே சரஸ்வதி பீடத்தை அலங்கரித்திருந்து கொண்ட சரஸ்வதி தேவி அந்த சமயம் எம்பெருமானாருடைய பாஷ்யத்தை எடுத்து சிரஸ் மேல வச்சுண்டு இதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பெயர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உசந்ததொரு பாஷ்யம் இது, வேதங்களுக்கு உண்மையான பொருளை விளக்கக்கூடிய நூல் இது, அதனால ஸ்ரீபாஷ்யம் எனும் பெயரால் இது விளங்கும், தேவரீர் ஸ்ரீபாஷ்யக்காரர் எனும் பெயரால் விளங்குவீர் அப்படின்னு சுவாமி ராமானுஜரை பார்த்து சரஸ்வதி தேவி அந்த சமயம் சொன்னாள். இந்த நூலுக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர் கொடுக்கணும்னு ஏன் நினைச்சா சரஸ்வதி தேவி அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஸ்ரீ அப்படிங்கிறவள் எம்பெருமானுக்கு ரொம்பவும் பிரியமானவள். அதே போல
எம்பெருமானாருடைய இந்த பிரம்மசூத்திர பாஷ்யமும் எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப உகப்பானதாம். அதனால ஸ்ரீயை போல பிரியமான இந்த பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்ங்கிற பெயர் வசத்தியா இருக்கும்னு நினைச்சா. மேலும் இதுதான் உண்மையான பொருளை விளக்கக்கூடிய பாஷ்யம் அப்படிங்கிறதுனாலையும் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர் உண்டுன்னு சரஸ்வதி தேவி சொன்னாள். இது போராதுன்னு அந்த சமயம் மதுமதி கரையில நின்றுருந்த சரஸ்வதி தேவி தான் ஆராதிக்கும் மதுசூதனான ஹயக்ரீவ மூர்த்தியை எடுத்து ராமானுஜருக்கு கொடுத்து அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனை அன்று முதல் அவர் ஆராதித்து வரணும் என்று நியமித்தாள். ஏன்னா மதுசூதனான ஹயக்ரீவ மூர்த்தி மது கைடபர் எனும் அஞ்ஞானமாகிற இருளை போக்கினவர். அதே போல இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எழுதின எம்பெருமானார் தன்னுடைய பாஷ்யத்தினால உலகத்துல ஏற்பட்டிருக்கும் அஞ்ஞானமாகிற இருள் எல்லாத்தையும் போக்கி சன்மதத்தை பிரகாசிப்பிப்பார் அப்படிங்கறதுக்காக இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனை மதுசூதனனை நீர் ஆராதித்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாள் சரஸ்வதி தேவி. இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்தது எங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தின் அருகில் அப்படின்னு தெரியறது. இப்ப என்ன ஆச்சு, ஸ்ரீரங்கத்திலேந்து கிளம்பின எம்பெருமானார் சரஸ்வதி பீடம் போய் அங்கு தன்னுடைய பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பெயர் பெற்று தான் ஸ்ரீபாஷ்யக்காரராக ஆகி ஸ்ரீ ஹயக்ரீவர் அதாவது லக்ஷ்மி ஹயக்ரீவரை ஏத்துக்கொண்டு ஸ்ரீநகரம் பக்கத்துல திகழ்கிறார். எல்லாம் ஸ்ரீமயமாக இருக்கு. இந்த ஸ்ரீநகரத்து பக்கத்துல இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு காரணம் ஸ்ரீனுடைய கட்டாட்சம் இவருக்கு இருக்கு அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கு தான்னு நல்லா தெரியறது. ஸ்ரீனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த வித்யாலட்சுமியாக இருந்துண்டு எம்பெருமானாருடைய வார்த்தை வழியா ஸ்ரீபாஷ்யமாக அவள் வெளிவர முடியும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியும் ஸ்ரீநகர் பக்கத்துல நடந்திருக்கு. ஸ்ரீநகர் அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் ஸ்ரீநகர்னு பெயர் வந்ததுன்னு பார்த்தா ஸ்ரீநகர் அப்படிங்கிறது பூலோக ஸ்வர்க்கம் மாதிரி இருக்குமாம். அவ்வளவு அழகா ரமணீயமாக இருக்குமாம். இப்படி இது ரமணீயமாக இருக்கிறதுக்கு முக்கியம் ஒரு காரணம் உண்டு. ஸ்ரீநகர் அப்படிங்கிற இடத்துலதான் குங்குமப்பூ நிறைய விளையறதாம். குங்குமப்பூ செடிகள் குங்குமப்பூ வயல்கள் ஏராளமா இருக்குமா ஸ்ரீநகர்ல. இந்த ஸ்ரீநகர்லேந்து வரக்கூடிய குங்குமப்பூவைதான் ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் ரங்கநாதனுடைய சந்தனத்துல சேர்த்து அவருக்கு திருமார்பில் அந்த சந்தனத்தை சாத்துவா. ஸ்ரீரங்கத்துல சாத்துற சந்தனம் மட்டும் செக்கச்சவேல்னு இருக்கும். அப்படி காஷ்மீர் குங்குமப்பூ போட்டு சந்தனத்தை சேர்த்து எழச்சி எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பா. அந்த குங்குமப்பூ வந்தது இந்த ஸ்ரீநகரத்திலேந்து. அதனால இந்த குங்குமப்பூவும் எம்பெருமானுடைய திருமார்புக்கு ரொம்ப உகந்ததாய் அவருடைய திருமார்பு பக்கத்திலேயே இருக்காம். குங்குமப்பூவுக்கு இவ்வளவு வசதி ஏன் அப்படின்னு கேட்டா குங்குமப்பூனுடைய பெயர்லேயே ஸ்ரீ இருக்கு அப்படிங்கிறான். குங்குமப்பூவுக்கு சம்ஸ்கிருதத்துல வரம் அப்படின்னு பேர். அந்த வரத்தை உடையவள் லக்ஷ்மி, வரம் போன்று நிறத்தை உடையவள், வரம் போன்று சுகந்தத்தை உடையவள் லக்ஷ்மி அப்படிங்கறதுனால அவளுக்கு வரலட்சுமின்னு பெயர் வருது. இந்த வரலட்சுமி கொடுத்த வரத்தினாலதான் வரம்னு சொல்லக்கூடிய இந்த குங்குமப்பூவுக்கு அத்தகைய அழகும் சுகந்தமும் வருகிறது அப்படின்னு தெரியறது. அதனால ஒசந்ததொரு பொருள் இருக்குமானால் அந்த இடத்துல லக்ஷ்மி அவசியம் வாசம் பண்ணுவாள் அப்படின்னு இங்கேயும் தெரியறது. வசத்தியான வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குங்குமப்பூ வசத்தியான ஸ்ரீநகரத்துல வசத்தியான ஸ்ரீநகரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய சாரதா பீடத்துல இருந்ததுன்னு தெரியறது. அந்த ஸ்ரீ கட்டாட்சத்தினால எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர்ங்கிற பெயரும் அவருடைய பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்ங்கிற பெயரும் வந்ததுன்னு தெரியறது.
இப்படி எல்லா விஷயமும் வசத்தியாய் வரமாய் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் அவசியம் தேவை அப்படிங்கிறதுனாலேயே லக்ஷ்மி தேவிக்கு வரலக்ஷ்மிங்கிற திருநாமம் வருகிறது. இதுதான் வரலக்ஷ்மிங்கிற பெயருக்கு மூன்றாவது அர்த்தம். இந்த வரலட்சுமிங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிதுக்தி ஸ்லோகம், வரம் கேசர வாச்சி சாத் தத் வர்ணாமோத போக்யதாஹ அஸ்யாஹ பிரசாத தஸ்மாத் வரலக்ஷ்மி யமீரிதா. வரலக்ஷ்மி அப்படிங்கிற திருநாமத்தை அவசியம் எல்லாரும் ஸ்ரத்தையுடன் ஜபிக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி ஸ்திரீகள் அவசியமா ஜபிக்கணும்னு அடியேனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். என்ன காரணம்னா, கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு பொதுவா பால்ல குங்குமப்பூ போட்டு தருவா, செக்கச்சேவேல்னு அழகா குழந்தை பிறக்கணும் அப்படிங்கறதுக்காக. குங்குமப்பூவுக்கு அந்த தன்மையே கொடுத்த வரலட்சுமியினுடைய திருநாமத்தை சொன்னாலேயே அத்தகைய பலன் கிட்டும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். வரலட்சுமியை நமஹா.